போறது போறதுதான் வாகனத்துக்கு அடிக்கிறது, அதான் நடக்கும். இருக்காது அந்த கொசு கன்றாவி சாப்பாடு சாப்பிடும், கதவை தொடர்ந்து வச்சு சமைக்க இயலாது, வீட்டுக்குள்ள அடைச்சுக்கிட்டு தான் கிடக்கணும். இந்த அநியாயம் பண்றீங்க, அசிங்கம். நாங்க சாப்பிடுற சாப்பாடு கருமாய சாப்பாடு, அச்சப்படுறாங்க. தமது நாளாந்த உணவை குப்பை நாற்றத்துக்கு மத்தியிலும் ஈக்களின் தரிசனத்துடனும் உண்ணும் நிலையில் வாழ்கின்ற மக்களின் ஆதங்கமே அது. கண்டி அக்குரணை பிரதேச சபைக்குட்பட்ட யாகாலு காவேல பிரதேச மக்கள் குப்பை நாற்றத்தினால் அசௌகரியத்திற்குள்ளாகியுள்ளனர். 125 குடும்பங்கள் வாழ்கின்ற யாகாலு காவேல கிராமத்தின் அடையாளமாக இந்த குப்பை மேடே காட்சியளிக்கின்றது. அக்குரணை பிரதேச சபையினால் பல பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் குடியிருப்புகளிலிருந்து சுமார் 50 மீட்டர் தூரத்தில் கொட்டப்படுகின்றன. 7-8-9 வருஷமா அந்த ஈ தொழிலிருந்து தான் நாங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிரமத்து மத்தியில தான் நாங்கள் சாப்பாடு சமைக்கிறது. ஏன்ட்டா எங்களையும் அப்படியே ஈ வந்து மூடிடும். சின்ன பிள்ளையில வச்சு யோகட்டோ சீனி தேத்தனியோ பனிசு ஏதோவோ ஒண்ணுமே கொடுக்க முடியாது. கையில பிள்ளைகள் படிக்கிறோம், ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த குப்பை மாட்டினால் கிராம மக்கள் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளுக்குள்ளாகியுள்ளதுடன் சிறு பிள்ளைகள் நோய் தாக்கங்களுக்கு உட்படுவதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எங்க தலை மேல கொட்டின மாதிரி இந்த ஈய கொண்டாந்து இந்த குப்பையை கொண்டாந்து மேல கொட்டிட்டீங்க. ஒரே வாந்தி பேதி வயிற்று நோய் அதுதான். பாருங்க சுகாதாரமான நல்ல வீடு வாச கட்டி மாடி மாடி எல்லாம் கட்டி நீங்க நல்லா வீட்டுக்குள்ள இருக்கீங்க. உங்களுக்கு நோயும் இல்ல ஈயும் இல்ல, உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கு, நீங்களும் ஆரோக்கியமா இருக்கீங்க. ஆனா நாங்க